படம் நல்லா இருக்குது. சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற படம் தான் இது. காமெடி தங்கதுரை சாரும் பாலா அவரும் பண்ணியிருக்காங்க. மதனகோபால் ரெண்டு பேரும் சான்ஸ் இல்லை. அவங்க கவுண்டர் நிறைய கவுண்டர்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. அவங்க அந்த இடத்துல அப்படியே டெவலப் பண்ணி வெரி க்ரியேட்டிவாக டெவலப் பண்ணி நல்லாயிருக்கு. ஆர்கன் திருட்டு தான் பேசியிருக்காங்க, நல்லாயிருக்கு வச்சுருக்காங்க. கிஷோரன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அதாவது பெரும்பாலான ஹாஸ்பிட்டலில் இருந்து திருகிறாங்க பார்த்தீங்களா, கிட்னி இதெல்லாம் வந்து சுட்டி காமிச்சிருக்காங்க. சோசியல் மெசேஜ் நிறையா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை மாரி உள்ள மிடில் கிளாஸ்லேருந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு போகணும். இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி படமாக தான் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கனாலுமே. சார்லி அண்ணா நல்லா எமோஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. அதாவது ஸ்டெப்பை போ இப்போ தான் ஆரம்பித்தமே இருந்தது, பார்த்தா டக்குன்னு முடிஞ்சிச்சு. அந்த ஒரு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான் பார்க்கலாங்க. இப்போ சார் மெய் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல, டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எங்கேயுமே போர் அடிக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதுக்கு பெற்றுக்கிறனே தெரியாமல் வத வதன்னு பெற்று தள்ளுறானுங்க. ஆனால் 10 பீஸாக சேர்த்து வைக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுங்களாம் நாளைக்கு கிட்னி கிழிஞ்சு போச்சு, லிவர் தொங்கி போச்சுன்னா என்ன பண்ணுவானே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய மல்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிச்சைக்கார பசங்கள்ட்ட இருக்கிற லிவரு கிட்னி ஹார்ட் இதெல்லாம் பிடுங்கி கண்ணெல்லாம் பிடுங்கி பணக்காரங்க மட்டும் கொடுக்குறானுங்க. அவனுக்கு மட்டும் வாழ்ந்தால் போதுன்னு. ஸோ அந்த கான்செப்டை இன்ட்ரெஸ்டோடு எங்கேயுமே போர் அடிக்காமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து புதுசாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த டிவி சுந்தரம் மோட்டர்ஸ் இருக்க எல்லாரோட பையன்தான் போல இருக்குது. ஆள் பார்க்கறது ஒரு மாதிரி கரண்ட் மோடாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு இந்த படத்தில். கிஷோர் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோன்னு பார்த்தா அப்புறம் வில்லன், அப்புறம் வில்லன் பார்த்தா மறுபடியும் ஹீரோ. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். எங்கேயுமே போர் அடிக்காமல் அங்கங்கே ட்விஸ்ட் கொடுத்து ஃபைட்டு இல்லை, சாங் இல்லை, காமெடிஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நம்ம பழைய ஜோக் தங்கத்தூர் இருக்கல அவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருந்தார். மற்றபடி ஆடியன்ஸ் யாருக்குமே போர் அடிக்காது, பார்க்கலாம் ஒரு டைம். படம் நல்லாயிருக்கு. மெய் இந்தளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்த்து வரல, ஆனால் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உன்னை அடுத்தது வேறு ஷோ நைட் போக போகிறேன். இந்த படத்தில் நான் ஒரு ஷோ சீன் பண்ணியிருக்கேன், கிட்னி திருடன் தான் நான் வர்றேன். என்னை வச்சு இந்த கிஷோர் சார் ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்காக தான் நான் கிட்னி இது ஹார்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை வச்சு அவர் சென்டிமெண்ட் ஆகிறாங்க அவங்க ஃபேமிலியில். அது அவருக்காக நல்லதுன்னு நினச்சி நாங்கள் செய்கிறோம், காசுக்காகவும் செய்கிறோம். இருந்தாலும் இது வந்து தப்பு, நல்லதும் இருக்குது. இதை வந்து தெரிஞ்சுட்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இந்த படத்தை பாருங்கள், ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னாக்கா எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு தான். இயக்குனருக்கு வந்து இது முதல் படம் மாதிரியே கிடையாது. ஏற்கனவே அனுபவம் இருந்தால் எடுத்த ஒரு இயக்குனர் எப்படி எடுப்பாங்களோ அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கும் வந்து ஒரு சீன் கொடுத்து அவர் வந்து எல்லாம் பண்ணது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் நடித்ததுனால நான் சொல்லலை, ஆனால் பட் இந்த படம் வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ உண்மை இருக்குது. இப்போ வந்து எப்படி சாப்பாடு விவசாயன்றாங்களோ அது மாதிரி வந்து மெடிசன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த மெடிசனில் வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாம் பண்ணுறாங்க கொள்கிறாங்கன்றது வந்து வெளிப்படையாக வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஓடணும், ஹிட்டு. கண்டிப்பாக சொல்கிறாங்க, இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கடு மூவி, நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். என்னங்க 100 ஸ்க்ரீன் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பெரிய படங்கள் வந்ததுனால வந்து எங்களுக்கு தேட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிருக்கு. படம் பரவாயில்ல, பட் அந்த ஸ்க்ரீன்லேயுமே வந்து ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இதை பார்த்தா ஒரு சின்ன அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா பணம் இருக்கிறவன் மருத்துவத்துறையில் எல்லாத்தையுமே அவன் தேவையான சாதிச்சுட்டு போயிருக்கான். பட் இல்லாதவனுக்கு இந்த மாதிரி விஷயம் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அவனும் அதை அனுபவிப்பான். அது அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ்.